ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மூவிக்கு தான். என்ன மூவி என்ன மூவினா டைரி, அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம். ரெண்டு மூவி ஒரே தியேட்டரில் அடுத்தடுத்த ஷோ பார்க்க போகிறேன். இப்போ நான் கேட்டுட்டேன், இந்த தியேட்டரோட பேர் வந்து ராஜ் சினிமாஸ். இது வந்து சைதாப்பேட்டில் பனங்கு மாளிகை பக்கத்தில் இருக்குது. பனங்கு மாளிகை ரொம்ப கிட்டக்கே தான் இருக்குது. இது வந்து சென்னையில் வளர்த்து ரொம்ப பழங்கான பெட்டு, ரொம்ப பழங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே மட்டும்தான் பால்கனி சீட் வந்து 135 ரூபா. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. மாத கடைசினால் நான் இதை தேடி வந்துட்டேன். இங்கே நான் ஏற்கனவே காற்று ரெண்டு காதல் படம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த தியேட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டு படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுக்கேன். வாங்க படம் ரெண்டு பேரும் பார்ப்போம். டைரி மூவி வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தா இன்னாசி பாண்டியன். இவர் தான் கோப்ரா படத்தோட கோ ரைட்டர். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கோப்ரா படத்து மேலே பார்க்கணுன்ற ஹைப் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இதாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் கோப்ரா. அதோட அஜய் ஞானமுத்தோட மேஜிக்கும் சேர்ந்து படம் எப்படி வரப்போன்னு தெரில. இது என்னோடய ஹைப் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது கோப்ராவுக்கு. இந்த படத்தில் நான் நோட் பண்ண இன்னொரு ஒரு விஷயம்னா, இதோட டைட்டில் கார்டு போடும்போது வந்து அனிமேஷனில் வந்தது. அனிமேஷனில் நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஹெச் வினோத்து தான். ஏன்னா சதுரங்க வீட்டில் அந்த ஒரு 2D அனிமேஷனில் தான் மொத்த கதையுமே மூவ் ஆச்சு. ஸோ என்ன தான் கமல் வந்து ஆள வந்தாரில் அனிமேஷன் பண்ணியிருந்தாலும், அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பிரிங் பேக் பண்ணது வந்து ஹெச் வினோத் தான். அதுக்கப்புறம் நிறையா மூவிஸில் விக்ரம் இந்த மாதிரி பல மூவிஸில் அனிமேஷன் ஸ்டோரி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு.
இந்த தியேட்டரில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இங்கே வந்து டைரெக்டாக மூவியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து போன உடனே டக்குனு மூவி பார்க்குறப்போ யாராச்சும் பார்த்தீங்கன்னா டைம் அட்வர்டைஸ்மெண்ட் விடுன்னு சொல்லிட்டு லேட்டாக அந்த தியேட்டருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒரு சில மூவிஸ் நிறையா வந்தாங்க. லாஜிக்கே இல்லாத சில கமர்ஷியல் மூவிஸ் இருந்தாங்க. கமர்ஷியல் மூவிஸ் இருந்தாலும் ஆஃப்டர்நூன் 150 மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் மணி வந்து இப்போ ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு படமே நல்லா இருந்தது. கொடுத்த 270 தியேட்டரும் ஒர்த்து, அதே மாதிரி மூவி ரெண்டு மூவிஸும் ஒர்த்து தான். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.